ஆற்றின் நடுவில் மண்டபம் எதற்கு? ஏதோ அழகுக்கு தமிழன் கட்டி வைத்தான் என நினைக்க வேண்டாம். பயன் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். நவீன வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கும் முன்னரே தாமிரபரணியில் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொண்டார்கள். அதுதான் வெள்ள அபாயத்தை முன்னரே அறிவிக்கும் சங்குக்கல் மண்டபம். தாமிரபரணி ஆற்றின் மையத்தில் சங்குக்கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மூன்று பக்கம் திறந்த வெளியுடனும் தண்ணீர் வரும் எதிர்ப்பக்கம் மட்டும் கல் சுவரால் அடைக்கப்பட்ட மண்டபம் அது. அதன் உச்சியில் கோபுரம் போன்ற அமைப்பில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்துக்குள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் வெள்ளத்தின் சத்தத்தால் காற்று உந்தப்பட்டு அந்த சங்கு மிக சத்தமாக ஊதப்பட்டு சத்தம் மக்களை அடையும். இதனை வெள்ள அபாய அறிவிப்பாக மக்கள் அறிந்து மக்கள் மேடான இடங்களுக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வர். வெள்ளம் மிக அதிகமானால் அந்த மண்டபத்தின் சங்கு அமைப்பினை மூழ்கச் செய்யும். பின்பு வெள்ளம் வடிகின்ற போது சங்கு சத்தத்தினை வெள்ளத்தால் ஏற்படுகின்ற காற்று உண்டாக்கும். சங்கின் ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிவிடும். இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி என மக்கள் அறிந்து பின்னர் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். பல கிராமங்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய சங்குக்கல் மண்டபங்கள் இன்று அழிந்து போய்விட்டன. அரசும் இது எதற்கு என புதுப்பிக்க மறந்துவிட்டது. ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மண்டபங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அபாய ஒளி எழுப்பும் அளவிற்கு வேலை செய்கிறதா என்று தெரியவில்லை. ஏனெனில் அந்த காலத்தில் பராமரிப்பு இருந்தது. இந்த காலத்தில் இதன் பயனே பலருக்கு தெரியாது. ஏதோ அழகுக்கு தமிழன் கட்டி வைத்தான் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அறிவிலுக்காக கட்டப்பட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.